எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்திரா சமையலறை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ரவா இட்லி ரெசிபி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக மசாலா ரவா இட்லி இன்றைக்கி நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். வாங்க, செய்யலாமா? இதில் வந்து முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டாச்சு. இப்போது கடுகு சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இப்போது உளுந்த பருப்பு, கடலை பருப்பு, சீரகம், உடைச்ச முந்திரி பருப்பு. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ரவை சேர்த்துக்கலாம். எவ்வளோ ரவைம்மா? ஒரு கப்பு. ஒரு 200 கிராம் இருக்கும். ரவை கலர் மாறாமல் வறுத்துக்கணும். ஆல்ரெடி வறுத்த ரவை தான், கொஞ்சம் ஹீட் ஏறினா போதும். மூடிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மல்லி இலை, கொஞ்சம் மஞ்சள் தூள், இது லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம். பாரு, நல்ல கலர் வந்துச்சு, லைட் லெமன் கலரில் இருக்குது. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஸ்டெப் 1 முடிஞ்சிச்சாம்மா? முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்டெப் 2, ஒரு கப்பு தயிர். பாரு, இந்த கப்பில் எடுத்துருக்கோம், அதே அளவு தான் இந்த கப்பில் எடுத்துருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். கெட்டி தயிரா? கெட்டி தயிர். இதில் ரவை சேர்த்துக்கலாம். கலர் எப்படி இருக்குது பிரபு? சூப்பராக அப்படியே ரெடி மிக்ஸில் வர மாதிரி இருக்கு. கலர் ரெடி மிக்ஸில் பாக்கெட்டில் வர்றது மாதிரி இருக்கும். அது நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது. இப்போ மசாலா ரவான்றதால இந்த ஸ்டெப் 1 பண்ணோம். ஆமாம். நார்மல் ரவா எப்படின்னா? நார்மலாக தயிர் ரவை மட்டும் போட்டால் போதும். ஸ்டெப் 1 வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆமாம். கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தான் சால்ட் சேர்த்துக்கணும். இது அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுணுமா? நல்லா கலந்து விடணும். ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. தயிர் இருந்த கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி ஊற்றி 10 நிமிஷம் இது உருட்டும். நல்லா ஊறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இட்லி மாவை விட இது கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அப்படி சப்பையாயிடும். இட்லி தட்டை எடுத்துட்டு இதில் நெய் தடவி இட்லி ஊற்ற வேண்டியது தான். நெய் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆயில் கூட போட்டுக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். இந்த தட்டில் ஒரு முந்திரி, நெய்யில் வறுத்து எடுத்த முந்திரியை, இது எதுக்காகனா அழகாக இருக்கிறதுக்காக, அதனால இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் சைடிஷ் தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், கொஞ்சமாக உடைச்ச கடலை, பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி அரைச்சாச்சு. இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்துடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம்.
ரெடி ஆயிடுச்சு. சுட சுட எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சூப்பராக இருக்குல்ல. ரவா இதில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.